சங்கீற்றின் தமிழர் தேசிய விடுதலை போரின் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய விடியும் வாயிலாக மறைக்கப்பட்ட ஊடகம் வாயிலாக மறைக்கப்பட்ட சில உண்மைகளை சற்று தெளிவாக பார்க்கும். அதாவது இப்போ முக்கியமாக எல்லா ஊடகங்களையும் பெரும்பான்மையாக பேசக்கூடியதாக இருக்கக்கூடிய செய்திகள் பார்த்திங்கன்னா சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி பற்றி தான் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இதில் இந்த சரக்கு மற்றும் சேவை வரி குறித்த வரைக்கும் இது வந்து நடைமுறைப்படுத்தப்பட தான் போகுது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 1ஆம் தேதியிலேருந்து அது நடைமுறைக்கு வருது. இப்போது இது வந்து ஒட்டுமொத்த உழைக்கும் வர்க்கம் மேலேயும் சுமத்தப்படுற ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையாக தான் வந்து நம்ம எல்லாருமே வந்து இது விழப்போகுதுன்றது உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சது தான். எல்லா சுமையும் வந்து இந்த உழைக்கும் வர்க்கம் வரி செலுத்தக்கூடிய ஒரு பிரிவும் மேலேயும் வரி செலுத்தாமல் இருக்கக்கூடிய அந்த உழைக்கும் வர்க்கத்தோட நிலையமாக தான் முக்கியமாக திணிக்கப்பட போகுது. அதில் வந்து முக்கியமாக பார்த்தோம்னா ஏற்கனவே மற்ற காணொலிகளை நம்ம விரிவாக பார்த்துருக்கோம். உழவர்கள் மற்றும் விவசாயிகள் மேலே இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறது. இப்போ இதில் வந்து மற்றும் ஒரு பிரிவு மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறவங்களும் பெருமளவில் பாதிக்கப்படுறாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் வந்து அவங்களோட உடல் உறுப்புகளில் வந்து பொருட்களாக வாங்கும்போது கை இழந்தவங்களோ இல்லை கால் இழந்தவங்களோ உறுப்புகளை வந்து வாங்கி பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும்போது அந்த மாற்று பாகங்கள் மாற்று உறுப்புகளுக்கும் வந்து ஜிஎஸ்டி வரி வந்து கடுமையான அளவில் வந்து சுமத்தப்படுது. இது வந்து மிக ஒரு கீழ்த்தரமான எல்லாருமே கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு செயல்பாடாக தான் நம்ம பார்க்கணும். இது ஏற்கனவே இந்த சமூக கட்டமைப்பு இல்லை இந்த ஒட்டுமொத்த சமூக அமைப்புமே மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிரானதாக தான் இருக்குது. ஒரு ஒரு பொது இடங்களாக இருந்தாலும் சரி, ஒரு பேருந்து வசதி, ஒரு ரயில் நிலைய வசதி, ஒரு சாலை போக்குவரத்து, இப்படி எந்த ஒரு எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அது மாற்றுத்திறனாளிகள்ன்ற ஒரு பிரிவே இல்லாத மாதிரி தான் இந்த சமூகம் வந்து அதை கட்டமைச்சிருக்கு. அப்படி ஒரு பிரிவினரே கிடையாது, இல்லை அப்படி ஒரு பிரிவினரை பற்றி ஒரு எண்ணமோ கவலையோ சிந்தனையோ அக்கறையோ எதுவுமே இல்லாத மாதிரி தான் இங்கே வந்து கட்டமைப்புகள் இருக்குது. இதில் ஏற்கனவே அவங்களோட வாழ்க்கை வந்து மிகவும் கடினமானதாக இருக்கிற இந்த சூழலில் மேலும் அவங்க மேலே வந்து இந்த வரி சுமத்தப்படுவது வந்து மிகப்பெரிய ஒரு கீழ்த்தரமான செயலாக தான் வந்து நம்ம பார்க்குறோம். வன்மையாக கண்டிக்கிறோம், அதை வந்து திரும்ப பெறணும்னு சொல்லிட்டு ஆழமாக வந்து அதுக்கான போராட்டங்களையும் அதுக்கான கண்டன ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் எது எந்தெந்த வகையிலலாம் இதை வந்து திரும்ப பெறுவதற்கான எல்லா நடவடிக்கையும் மேற்கொள்ள முடியுமோ அதை கண்டிப்பாக நம்ம மேற்கொள்வோம். ஆனால் அதற்கு முன்பு நம்மளால் நமக்குள்ள அதிகாரத்தின் வாயிலாக நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் பார்க்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வரி அப்படின்றது வந்து ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு திட்டமிட்ட திருட்டு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பல காணொலிகளில் விரிவாக பார்த்துருக்கோம். மீண்டும் மீண்டும் அதை பற்றியே பேசுகிறதோ இல்லைனா வந்து அதை குறித்தே வந்து ஆழமாக சென்று அதை வந்து ஆய்வு பண்ணி பார்ப்பதிலையோ வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகிறதில்லை. ஆனால் நாம் என்ன செய்யணும், இந்த வரி இந்த இப்போ சேவை மற்றும் சரக்கு வரிக்கு எதிராக நமது நடவடிக்கையை எப்படி மேற்கொள்ளணும், இது வந்து நம்ம கையில் இருக்கிற உரிமை, நம்ம கையில் இருக்கிற பலம், அந்த பலத்தை வச்சு அந்த ஆளும் வர்க்கத்தை எப்படி நம்ம அடிக்க போகிறோம், இதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது தான், இல்லை ஏற்கனவே நம்ம பேசின தலைப்பு தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பன்னாட்டு பொருட்களையோ இந்த பல்பொருள் அங்காடிகள்லையோ சூப்பர் மார்க்கெட்ஸ் இல்லைனா பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறத வந்து முற்றிலுமாக தவிர்த்துட்டு கைவினை பொருட்கள், அதாவது நேரடியாக ஒரு உழைக்கும் வர்க்கம் உருவாக்கக்கூடிய ஒரு கைவினை பொருட்களை சிறு குறு தொழிலாளர்கள் சிறு குறு கடைகள் அவங்களால வந்து அதை ஒரு பிராண்டுன்னு அங்கீகாரத்துக்குள்ளேயோ ஒரு விளம்பரத்தில் வராத ஒரு பொருட்களை நேரடியாக நம்ம வாங்குவது மூலமாகவே நம்ம வந்து நேரடியாக அந்த ஆளும் வர்க்கத்தை வந்து அதோட ஒரு படி வந்து அவங்கள வந்து அசைச்சி பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இதை நம்ம பேசுவதால் மட்டும் வந்து இது நடைமுறைக்கு வரப்போகிறதே கிடையாது. இதை ஒவ்வொருவரும் வந்து நடைமுறை வாழ்க்கையில் அந்த பொது உடைமை கொள்கையை அன்றாட பொருட்கள் பயன்பாட்டில் ஒவ்வொரு நொடியும் வந்து அதை நடைமுறைப்படுத்துறது மூலிமா தான் அரசாங்கமோ இல்லைனா ஆளும் வர்க்கமோ
அதை அந்த தாக்கம் வந்து ஏற்படும். நான் ஒருத்தர் அதை செய்கிறதுனாலையோ இல்லை நீங்கள் ஒருத்தர் செய்கிறதுனாலையோ இந்த விடியத்தை பார்க்கக்கூடியவங்க செய்கிறதுனாலையோ மட்டும் வந்து அது 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 வந்து அந்த ஆளும் மருத்துவ ஆணி வேறு அசத்தி பார்க்காது. இதை வந்து பெரும்பான்மை மக்களுக்கு நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறோம், பெரும்பான்மை மக்களுக்கு இதை இது குறித்த புரிதலையும் விழிப்புணர்வையும் எப்படி ஏற்படுத்த போகிறோம், அந்த விழிப்புணர்வு மூலமாக அதை எப்படி நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்க போகிறோன்றது தான் நம்ம கண்டிப்பாக செஞ்சாகணும். இதில் இப்போது காதி கிராஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, டிநகரில் மற்றும் ஒரு சில இடங்களில் இருக்குது காதி கிராஃப்ட். இந்த கதிர் காதி கிராம் அந்த காந்தி கதிர் கதி கதை கிராஃப்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து பெரும்பான்மை தமிழ்நாடு வில்லேஜ் அண்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த உழைக்கும் மக்கள் உழைக்கும் வர்க்கத்தால் உருவாக்கப்பட்ட பொருட்கள் தான் இருக்கும். அந்த மாதிரி பொருட்களை பார்க்க முடிஞ்ச அளவுக்கு வாங்க பாருங்கள். அதையும் தாண்டி உள்ளூர் சந்தை உள்ளூர் வணிகத்தை வலிமைப்படுத்துவதற்கான அந்த வேலையை வந்து தொடர்ச்சியாக செய்யுங்க. அந்த உள்ளூர் சந்தை அதாவது உங்கள் பகுதிகளுக்கு உட்பட்ட இடத்துல உங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய சிறு குறு வியாபாரிகள் சிறு குறு தொழிலாளர்கள் அவங்களோட கடைகளில் பொருட்களை வாங்கிறது அவங்களோட கடைகள்லேயும் பிராண்டட் அல்லாத பொருட்களை வாங்கிறதுல முக்கியமாக கவனம் செலுத்தி செயல்படுத்துங்க. இது மூலமாக வந்து கண்டிப்பாக வந்து அதை அந்த ஆளும் வர்க்கத்தை வந்து ஒரு துளி வந்து நம்ம அசைச்சி பார்க்க இயலும். மற்றும் ஒரு செயல்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கேட்க வந்து கொஞ்சம் வினோதமாக இருக்கலாம் இல்லை, இதை பற்றி நம்ம ஏற்கனவே விரிவாக பார்த்துருக்கோம். அந்த உலகத்தை ஆளக்கூடிய அந்த 13 குடும்பங்களை சார்ந்த இலும்பு நாட்டிகளோட பொருட்கள் தான் பெரும்பான்மை இருக்குது, அவங்க தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிறாங்க, இது எல்லாத்தையும் நம்ம விரிவாக ஏற்கனவே பார்த்துருக்கோம். இருந்தாலும் இதில் முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அவர்களோட அந்த கட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்து இங்கே உள்ளே வந்து எப்படி வந்து கூட்டுறவு வங்கிகள் வந்து பணம் மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது அழிக்கப்பட்டது, அதுக்கப்புறம் வந்து மற்ற எல்லா வங்கிகளுமே வந்து நேரடியாக அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வங்கி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போது இந்த வங்கிகள் நம்மை சுரண்டுவதை தவிர்த்து வங்கிகளை இதுவும் சட்டத்துக்கு உட்பட்டது தான், இதில் வந்து உங்கள் மேலே ஒரு ஒழுங்கு நடவடிக்கையோ இல்லை இதுவோ கூட எதுவுமே நடைபெறுவதற்கான வாய்ப்பு இல்லை, அதனால் நீங்கள் தைரியமாக அதை செய்யலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் கட்டமாக வங்கி கடன் அந்த 0 EMI இந்த மாதிரி ஏதாவது சொல்லி ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா, ஹவுசிங் லோன் ஹோம் லோன் இந்த வங்கி கடன் வங்கிகள்கிட்டருந்து வாங்குவதை முற்றிலுமாக வேறு வழியே கிடையாது, அதுதான் இங்கே அடிப்படையில் செய்ய வேண்டிய செயல்பாடு, தவிர்த்தே ஆகணும். அதே போல் வங்கி கணக்கை செயல்படுத்துவதற்கு முடிந்த அளவுக்கு வேறு வழியே இல்லை, ஊரில் இருக்க யாருக்கும் நீங்கள் பணம் அனுப்பணும் இல்லை வேறு வழியே இல்லை, வேறு ஒரு நாட்டில் இருக்கவங்களுக்கோ இல்லை வேறு ஒரு மாநிலத்தில் இருக்கவங்களுக்கோ ஒரு பண பரிமாற்றம் செய்யக்கூடியதாக வேணும், இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் மட்டுமே வங்கிகளை வந்து பயன்படுத்துங்க. இதை தவிர்த்து வங்கிகளை வேறு எந்த சூழ்நிலையுமே வங்கிகளோட பயன்பாடை வந்து முழுவதுமாக முற்றிலுமாக புறக்கணிக்கணும். அந்த புறக்கணிப்புன்றது வங்கிகளுக்கு தெரியணும், இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த புறக்கணிப்புன்றதை வந்து நீங்கள் மேற்கொள்கிறீங்கன்றது வங்கிகளுக்கு தெரியணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சேவிங்ஸ் கணக்கு இருக்குது இல்லை ஒரு கரண்ட் அக்கௌண்ட் இருக்குது. இப்போ பன்னாட்டு நிறுவனங்களில் பணிபுரிகிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த 5 தடவை எடுக்கிறது ஆறு இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள்லாம் கிடையாது, அது மூலமாக வந்து பணம் பெறுவது எடுப்பதுன்றதை பற்றி என்ன சிக்கலே கிடையாது, அதனால் வந்து காசு போகும், மற்றவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. இவர்களாக இருந்தாலும் சரி இல்லைனா சேவிங்ஸ் கணக்கு வச்சுருக்கக்கூடிய அவங்களாக இருந்தாலும் சரி, இப்போ வங்கி கணக்கில் வைத்திருக்க பணத்திற்கு உங்களுக்கான ஒரு வட்டி தொகைன்னு ஒன்று வருது இல்லைங்களா, அதாவது ஒரு பணம் வச்சுருக்கீங்க அந்த பணத்துக்கு குறிப்பிட்ட அளவு போடுறாங்க அப்படின்னா, உங்கள் செயல்பாடை தாண்டி இருக்கக்கூடிய அந்த பணம் மூலமாக உங்களுக்கு வட்டி வர மாதிரியான நடவடிக்கைகளை நீங்கள் முக்கியமாக பார்த்துக்கணும். எப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொன்னோன்னா, எப்படி வந்து ஒரு 15 லட்சம் ரூபா வந்து மோடி அவர்கள் போடுறதா சொன்னாங்க, ஆனால் வந்து இன்றைக்கு வரைக்கும் போடல, அது என்றைக்கும் போடப்படவும் மாட்டாது, பழங்குடியின மக்களோ இல்லை கிராமப்புறங்களில் இருக்க மக்களோ வந்து செய்திகளை நம்ம பார்த்தோம், அதை வந்து எப்போ போடுவாங்கன்னா கேட்டு போராட்டம் பண்ணுறது ஆர்ப்பாட்டம் பண்ணுறது அது என்ன நடந்தாலும் சரி அது போடப்பட மாட்டாது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கணும். அதே போல் இன்னும் தெளிவான புரிதல் இதை பற்றிலாம் ஏற்படணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, த பெஸ்ட் கெப்ட் சீக்ரெட்ஸ் ஆஃப் டாலர் அப்படிங்கிற அந்த காணொலியை செங்கீற்று இணைய ஊடகம் யூடியூப் சேனலில் பாருங்கள். த பெஸ்ட் கெப்ட் சீக்ரெட்ஸ் ஆஃப் டாலர் இந்த காணொலியை வந்து கண்டிப்பாக பாருங்கள். அது இல்லாமல் எப்படி வந்து பணம் உருவாக்கப்படுதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறதும்,
பெட்ரோ டாலர், மணி கிரியேஷன், மணி லாண்டரிங் பற்றி கொஞ்சம் ஆழமாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த இதை பற்றி நம்ம ஒரு விரிவாக மற்ற பதிவுகளில் பார்ப்போம். இன்று வந்து நம்ம காலடியிலேயே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை தான் முக்கியமாக வந்து மையப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால அதை பற்றி மட்டும் வந்து நம்ம பார்க்கலாம். அதனால் வங்கிகளை வந்து நீங்கள் புறக்கணிக்கிறீங்க, வங்கிகள் மூலமாக வங்கிகள் நம்மளை சுரண்டி பணம் பெறுவதை நீங்கள் எப்படி மாற்றுறீங்க, வங்கிகள் வந்து அந்த வட்டி வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரியான செயல்பாடை எப்படி வந்து மாற்றுறீங்க, தேவையான அளவு பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு மீதி பணத்தை அதில் வைக்கிறது, அது மூலமாக வந்து நீங்கள் வந்து வங்கிகளுக்கு அடிப்படை இதுதான். அதாவது எப்படின்னா வங்கிகளுக்கு நீங்கள் வங்கிகள்கிட்ட கடன் பெற்று தொடர்ச்சியாக அவங்களுக்கு வட்டி கட்டுறதுன்னு இல்லாமல் பணம் வந்து எப்படி தன்னைத்தானே பெருக்கி கொண்டு போகுதுன்ற ஒரு நடவடிக்கை நடக்குதோ, அது இல்லாமல் வங்கிகள் உங்களுக்கு பணம் கொடுக்கணும். புரியுதுங்களா? இந்த செயல்பாடை வந்து நீங்கள் கொஞ்சம் ஆழமாக உணர்ந்துக்கிட்டு அதை மேற்கொண்டீங்க அப்படின்னாலே வங்கிகள் நடுங்க ஆரம்பிக்கும். இந்த வரி மற்றும் மக்களிடமிருந்து பெறப்படக்கூடிய, மக்களிடமிருந்து சுரண்டப்படக்கூடிய திருட்டு எல்லாமே படிப்படியாக மாறும். இது நடைமுறைப்படுத்தி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே அதை பற்றின உண்மைகள் புரியும். இந்த நடைமுறைப்படுத்தலை அப்படின்னாலும் இந்த புரிதல் இருக்கிறவங்க இதை செஞ்சீங்கனாலே போதும், குறைந்தபட்சம் நீங்களாவது அந்த தெளிவோட புரிதலோட இந்த சமூகத்தில், ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா புல்லிங் டவுன் த்ரூ தி ஹில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த புரிதலற்ற ஒரு கூட்டமோ இல்லைன்னா வந்து இந்த சமூக அக்கறை இல்லாத ஒரு கூட்டமோ தொடர்ச்சியாக நம்மளையும் வந்து கூட இழுத்துக்கிட்டு போய் அந்த பாதாள சாக்கடையிலையோ இல்லை பாதாள கூலியிலையோ தள்ளிடுது. அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதிலேருந்து நீங்கள் எப்படி வந்து, நாம் எப்படி வந்து வெளியே வருது அப்படிங்கிறத பற்றி மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். அதே போல் இதில் வந்து ரெண்டு மூணு நாளாக வந்து தொடர்ச்சியாக வெப்பசலனம் காரணமாக வந்து மழை பெய்கிறத வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதை பற்றியும் கொஞ்சம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். என்னென்னா, இப்போ இங்கே சென்னை மாநகராட்சி அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இந்த 50 காலமாக திராவிட கட்சிகள் ஆண்டதோட விளைவாக ஒரு தமிழகமே வந்து ஒரு சுடுகாடாக மாறிடுச்சு. அதே போல் வாழும் தன்மையற்ற ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தியிருக்கு. மழை பெய்யும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படை அறிவோ இல்லைன்னா வந்து ஒரு கல்வி அறிவோ இல்லாதவங்க தான் அந்த ஆளும் வர்க்கத்தில் இருந்து நம்மளை ஆளக்கூடியதாக இருக்கிறாங்க. அவங்க வந்து பல இடங்களில் இந்த சிமெண்ட்டு சாலைகளை தான் போட்டு வச்சுருக்காங்க. இது மூலமாக நீர் வந்து நிலத்தடிக்கு போகிறதுக்கான வழியே இல்லாமல், ஏற்கனவே நெகிழி குப்பைகள் மற்றும் பல பிரச்சனைகள் மூலமாக நீர் வந்து உள்ளே போகிறதுக்கான ஒரு வழி இல்லாத ஒரு சூழல் தான் இருக்குது. அதை வந்து மேலும் சீர்கட்ட வகையாக ஆற்றும் வகையில் இந்த சிமெண்ட் சாலைகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த சிமெண்ட் சாலைகள் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே, எல்லா பகுதிகள்லையுமே இது இருக்குது. 4 முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா தரமணியில் வந்து திமுக பொதுக்கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் வந்து சாலையோரங்களில் சிறிது நேரம் 10-15 பெய்த மழையினால் அந்த எல்லா இடத்துலையும் வந்து சாக்கடை தெருவோடு கலந்து ஓடுவதையும், சாக்கடை நீர் வந்து அப்படியே தெருவில் இருக்கிறதையும் வந்து நம்மளால் பார்க்க இயலுது. இதை எப்படி வந்து இந்த சமூகம் வந்து அப்படியே கடந்து ஒன்றுமே நடக்காத மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியல. அந்த சாக்கடை நாளைக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயும் ஓட தான் போகுதுன்றது தான் வந்து ஒரு நடைமுறை உண்மை. ஏன்னா வந்து அதுதான் நீங்கள் ஒவ்வொரு வெள்ளத்தின் போதும் பார்த்ததும் சரி, அந்த சாக்கடை வந்து வீட்டை விட்டு வெளியில் போனாலே அதுதான் இருக்குது. அந்த அளவில் தான் வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ராக்கெட் சயின்ஸுன்ற அளவுக்கு ஒரு விஞ்ஞானமோ இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞான அறிவுன்றது தேவையே கிடையாது. ஒரு 10 ஒரு 10 அளவோ இல்லை ஒரு 4-3 அளவோ மழை பெய்யக்கூடியதாக இருக்குன்னா அந்த தண்ணீர் வந்து ஒட்டுமொத்த சிமெண்ட் ரோடு வழியாகவும் போய் எந்த நீர்நிலை இருக்கோ இல்லை நீர் தேக்கம் எங்கே இருக்கோ அங்கே போய் தான் அது வந்து தண்ணியாக சேமிக்கப்படணும் அப்படின்னா, அப்போ ஒவ்வொரு பகுதியிலையும் நிலத்தடி நீர் எப்படி வந்து உருவாகுன்ற ஒரு அடிப்படை புரிதல் இருந்தாலே போதும். அப்போது அப்படி இருக்கையில் இங்கே வந்து ஒட்டுமொத்த நிர்வாக சீர்கேடையும் வந்து சீர்படுத்த வேண்டிய ஒரு தேவையும் கட்டாயமும் இருக்குது. ஒரு பணத்திற்கு விலை போகாத ஒரு உணர்வுள்ள உண்மை தமிழரையும் சரியான நபரையும் வந்து தேர்ந்தெடுத்து அந்த ஆட்சிக்கு செலுத்தப்பட வேண்டிய தேவையும் நமக்கு இருக்குது. அதே போல் அது நடக்கிற வரைக்கும் நம்ம வந்து உட்கார்ந்துக்கிட்டு அது வந்ததுக்கப்புறம் எல்லாமே ஒரே நாளில் மாறிடும்னு நம்ம உட்கார்ந்துக்கிட்டு இருக்க முடியாது. சென்னை மாநகராட்சிக்கு
அதிகாரப்பூர்வமாக வந்து 4000 கோடி வந்து நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த 4000 கோடி நிதி என்ன ஆச்சு, இல்லை இந்த சென்னை மாநகராட்சியில் வந்து நீங்கள் ஒரு புகார் பதிவு பண்ணோம் அப்படின்னா 1913 என்ற தொடர்பு எண்ணுக்கு நீங்கள் அழைப்பு கொடுத்து அந்த புகாரை வந்து நீங்கள் பதிவு பண்ணலாம். இப்போது இந்த புகார் வந்து நடைமுறைப்படுத்தப்படுமானால் நடைமுறைப்படுத்த மக்கள் பங்களிப்பு தான், நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் விரைவாக அதை வந்து செயல்படுத்த வைக்கின்றதில் மாற்றுகிறதே கிடையாது. இப்போது இதுக்கு உதாரணமாகவே நான் சொல்கிறேன், இரும்புலியூர் வழியாக வந்து நான் வந்துக்கிட்டு இருக்கும்போது இரும்புலியூரில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இரும்புலியூர் சமிங்கை, அதாவது இரும்புலியூர் சிக்னல் அதாவது இப்போது தாம்பரத்துலேருந்து பெருங்கத்துறை நோக்கி வரும்போதுன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல இருக்க சாலை வந்து உடைக்கப்பட்டு புது சாலை அமைப்பதற்கான பணி வந்து நடைபெற்று கொண்டிருந்தது. அப்போது வந்து பல நாளாக வந்து அது கிழப்பிலேயே போடப்பட்டிருந்தது. அதுக்கு வந்து நாங்கள் அந்த தொடர்பு எனக்கு அழைப்பு கொடுத்து புகார் வந்து பதிவு பண்ணோம், அதாவது இது இந்த மாதிரி இருக்குது, பல வாகனங்கள் இதனால் சிரமப்படுவதாக இருக்குது, இதை வந்து உடனடியாக எவ்வளவு சீக்கிரம் இயலமும் முடிக்கணும் அப்படின்ற அந்த புகாரை வந்து பதிவு பண்ணுறதுக்கு அழைப்பு கொடுத்தோம். அப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான செயல்பாடுகள் வந்து அதை துரிதப்படுத்த வந்து கண்டிப்பாக வைக்கின்றதில் மாற்றுக்கிறது இல்லை. இப்போ இன்றைக்கி வந்து அந்த இரும்புலியூர் சாலை வந்து முழுவதுமாக செப்பனிடப்பட்டு புது சாலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இப்போது மக்கள் பங்களிப்பு நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் இந்த சமூகத்தை கண்டிப்பாக மாற்றும், அதில் வந்து எந்த ஒரு மாற்றுக்கிறதும் தேவையில்லை. களத்தில் செயல்படுங்க, தேவையான முக்கியமான கேள்விகளை வந்து கண்டிப்பாக வந்து இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இந்த சிஸ்டமின் பிளேஸை வந்து ஒரே நாளில் தூக்கி போட்டுட்டு வேறு ஒன்றை வந்து அந்த இடத்துல வச்சிட முடியாது. அது வரைக்கும் அந்த சிஸ்டமின் பிளேஸ் ஒழுங்கான முறையில் செயல்படுவதற்கான அனைத்து வேலைகளையும் நம்ம செய்யணும். அதற்கான அந்த கேள்விகளை வந்து தொடர்ச்சியாக நம்ம கேட்கணும். அந்த கேள்விகள் மூலமாக வந்து அரசாங்கத்தை தொடர்ச்சியாக தட்டிக்கிட்டே இருக்கணும், அதை வந்து நம்ம செஞ்சே ஆகணும், இது ஒரு கட்டாய தேவை. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான பிரச்சனையாக தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த போக்குவரத்து விதிமீறலை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இன்னொரு ஒரு புது சட்டம் வந்து நடைமுறைக்கு கொண்டு வராங்க, அதாவது என்னென்னா இந்த போக்குவரத்து விதி மீறப்படுபவர்களுக்கு அந்த ஓட்டுநர் உரிமத்தை வந்து 6 மாதத்துக்கு ரத்து செய்ய போகிறாங்க அப்படின்னு. ரத்து செய்யட்டும், அதை பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதற்கு முன்னாடி ஒவ்வொரு மாதமும் நம்ம முறையான வரியை வந்து ஒரு கட்டாயத்தின் பேரில் வேண்டா விருப்பாகவே இருந்தாலும் சரி செலுத்துகிறோமா இல்லையா, அரசு ஊழியர்கள் செலுத்துகிறாங்க, மத்திய அரசு, மாநில அரசு, தனியார் ஊழியர்கள் இப்படி வரியே செலுத்தாமல் இருக்கக்கூடியவர்கள் கூட ஒரு பொருளை வாங்கும்போது அதனால் மறைமுக வரியை வந்து அரசாங்கத்துக்கு செலுத்துகிறோம். அப்போது ஒவ்வொரு குடிமகனும், இது இந்த மக்கள் விரோத இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் முறையான ஒரு நேரடி வரியோ மறைமுக வரியோ செலுத்துகிறோமா இல்லையா, செலுத்துகிறோம். அப்போது அதே அளவுக்கு ஒவ்வொரு மாதமும் நம்ம கிட்டேருந்து அந்த பிடிப்பு போக தானே நமக்கு வந்து மற்ற சம்பளமோ எதுவோ வந்து கொடுக்குறாங்க, இதுதானே இருக்குது. அப்படி இருக்கையில் ஏதாவது ஒரு மாதம் விட்டுட்டு 6 மாதம் கழித்து பண்ணுவாங்க, 6 மாதம் கழித்து 6 மாதம் சாலைகளை முறையாக போட்டுட்டு 6 மாதம் கழித்து வந்து இந்த சாலை வரியை வாங்கிக்கோங்க, சுங்கச்சாவடி கட்டணத்தை வந்து 6 மாதம் கழித்து வந்து வாங்கிக்கோங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு வாங்கிக்கோங்கன்னா ஒத்துக்குதான் இந்த அரசாங்கம், இல்லை இந்த ஆளு முருகன் வந்து அதை ஏற்றுக்கிட்டு தான் இல்லை பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எல்லாத்தையும் நாங்கள் முறைப்படுத்திட்டு அதுக்கப்புறமேட்டு நான் உங்கள்கிட்ட இருந்து அந்த கட்டணத்தை வாங்கிடுன்னு சொல்கிறாங்களா, இல்லை இல்லை. அப்போது அதே அளவு வந்து இந்த சாலைகளும் மற்ற இதுவும் முறைப்படுத்தப்பட வேண்டும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தர்க்க ரீதியான ஒரு வாதமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு மறைக்கப்பட்ட உண்மையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தலைக்கவசம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த தலைக்கவசத்தோட ஒரு வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாகனம் ஓட்டும் போது உங்களோட அந்த பார்வை வந்து இரு புறங்களும் வந்து ஒரு சிறு அளவு வந்து தடைப்பட்டு போகுது. அதே போல் இந்த சாலை விபத்துகள் வந்து பெருமளவில் இங்கே தான் வந்து நடைபெறுது அப்படிங்கிற அந்த ஒரு ஆய்வு வந்து அந்த ஆய்வு வந்து எதை வந்து முன்னிலைப்படுத்தி வைக்கிதுன்னா பெரும்பான்மையான விபத்துகள் அந்த விபத்தினால் ஏற்படக்கூடிய இறப்புகளுக்கான அடிப்படை காரணம் முறையற்ற சாலை வசதிகள், முறையற்ற சாலைகள் வந்து சரியான முறையாக அமைக்கப்படாதது தான் முக்கிய காரணம், சரி அப்படிங்கிறது முறையான சமிகைகள் அமைக்கப்படாதது தான் முக்கிய காரணம்ன்ற உண்மை வந்து வெளிவருது. அப்போது பிரச்சனை வந்து அரசாங்கத்தினால் இருக்குது அப்படிங்கிறத எப்படி திசை திருப்புவது அப்படின்னு பார்த்து அதை அந்த பழியை தூக்கி மக்கள் மேலே போடுறாங்க, தலைக்கவசம் போடாமல் போடுறது தான் முக்கிய காரணம், இதனால தான் விபத்துகள் வந்து பெரும்பான்மை ஏற்படுதுன்னு அந்த தலைக்கவசத்தை திணிக்கிறாங்க.
சரி அதில் இருக்க நன்மைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட சரி அது அப்படியே ஒரு பக்கம் இருக்கணும், அது ஒரு விவாத பொருளாகவே கூட நீங்கள் வச்சுக்கோங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சாலைகள் அதே போல் முறையாக அமைக்கப்படணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாய தேவை இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம மறுக்க முடியாது இல்லைங்களா. அதற்கான நடவடிக்கையை வந்து இந்த அரசாங்கம் செஞ்சுருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. இதுதான் வந்து இது போன்ற சிக்கல்கள் தான் முதல் கட்டமாக களையப்பட வேண்டியது. அப்போது தொடர்ச்சியாக ஒரு பிரச்சனைக்கு மக்கள் மட்டுமே காரணம், மக்கள் மட்டுமே தலைக்கவசம் அணியாமல் போகிறதோ இல்லைனா வந்து போக்குவரத்து விதிமீறல்களும் ஒரு தவறு தான், நம்ம மறுக்கலை. ஆனால் அதே நேரத்தில் அந்த அதுக்கு வந்து இந்த ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்கிறது அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடிய அதே நடவடிக்கை போல் சாலைகள், அந்த சாலை போக்குவரத்து, இந்த அரசியல் வியாதிகளாக இருக்கக்கூடியவங்க யார் வந்து அந்த சாலைகளை அமைச்சாங்களோ, போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவங்களோ இல்லைனா அந்த பகுதிகளில் அந்தந்த ஒவ்வொரு எல்லை கட்டுப்பாட்டுக்குள்ள யார் வந்து அந்த சாலையோட சாலை அமைப்பு அந்த கான்ட்ராக்ட் இல்லைன்னா அந்த ஒப்பந்தத்தை யார் வந்து ஏற்படுத்துகிறாங்களோ அந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினவங்களுக்கும் அதே போல் அந்த தண்டனை கொடுக்கப்படணும் இல்லைங்களா. அதுதானே முறையான ஜனநாயகம், அதுதானே முறையாகவும் இருக்கும். அதை வந்து ஒருபோதும் இவங்க செய்கிறதே கிடையாது. அதற்கான முன்னெடுப்பு, அதற்கான நடவடிக்கையும் நம்ம ஒரு பக்கம் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். இதை பற்றியும் வந்து